நிலா அந்த பேரை சொன்னாலே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏதாச்சும் பாட்டில் கூட நிலாங்கிற பேரை கேட்டாலே அப்படியே கனவுக்குள்ள போயிடுது. இவ்வளோ ஏங்க, இந்த வானத்தில் இருக்க நிலாவை பார்த்து உன்னை விட என் நிலா ரொம்ப அழகு இப்படியெல்லாம் லூசு மாதிரி அதுகிட்ட பேசிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல நிலா வரல. அவ ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து, டே நீ எங்க ஊர் பஸ்ல வர பொண்ணை யாராச்சும் லவ் பண்றியான்னு கேட்டான். நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும் என்னமோ தெரில. அன்னைக்கு ஃபுல்லா ஏன் நிலா வரலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நிலாவை ஒரு நாள் பார்க்காமலே இருக்க முடியல. நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்? எப்படியாச்சும் நிலா கிட்ட சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு முடிவெடுத்தேன். பட் நிலா கிட்ட பேசவே அவ்வளோ பயம். இதில் எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேன். அடுத்த நாள் காலையில் நிலாவை பஸ்ஸில் பார்த்தேன். சரி போய் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு கிட்ட போனால் எப்போ அவள் பார்த்தவனே தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு ரெண்டு வாரத்தை ஓட்டிட்டேன். இப்படியே போனால் நான் கடைசி வரைக்கும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு நான் மூணு பிளான் போட்டேன். பிளான் ஏ, பி, சி. பிளான் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் நிலாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பிளே பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அவட்ட பேச வச்சா அந்த பொண்ணு சரியான பஜாரி பொம்பளை போலங்க. ஹாய்னு சொன்னதுக்கே என்னமோ அவட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பிடிச்சி கத்தி விட்டுருச்சு. பிளான் ஏ ஃபுல்லி ஃபெயிலியர். சரி பிளான் ஏ போனால் போட்டும், பிளான் பி இருக்குல்ல. பிளான் பி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை ஒரு குட்டி பையன்கிட்ட கொடுத்து அவனை போய் அதை நிலாட்ட கொடுக்க சொல்லலாம். இதுதான் பிளான் பி. அந்த பையன்கிட்ட நான் போய், தம்பி அண்ணாக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்து, அண்ணா முதல்ல நீங்கள் என் லவ்வரை எனக்கு செட் பண்ணி விடுங்க, அப்புறம் நான் போய் உங்கள் லெட்டரை கொடுக்குறேங்கிறான். சரவணன் சார் இது அப்படி ஆயிடுச்சு. அட போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிளான் பி இதுவும் டோட்டல் ஃபெயிலியர். என்னடா இது, எக்ஸாமில் மட்டும்தான் ஃபெயில் ஆகுறோன்னு நினச்சா நம்ம போடுற பிளான்லேயும் ஃபெயில் ஆகுறோன்னு ஒரே அப்செட் ஆகிட்டேங்க.